இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த டிராகன் படங்களா பார்த்து வரோம் இல்லையா, இந்த வகையோட கடைசி படம், டிராகன் ஹார்ட் பிரான்சைஸியோட கடைசி படம். பொதுவா விசுவல்ஸ்ல இந்த சீரீஸ் கொஞ்சம் சொதப்பி இருக்கும், பட் இந்த கடைசி படத்துல விசுவல்ஸ் சும்மா தாறுமாறா நல்லாவே இருக்கும். மற்ற விஷயங்களை படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. ஒரு அம்மா அப்பா அப்புறம் பையன் ஊருக்கு ஒதுக்குபுறமா இருக்கிற ஒரு அருமையான விவசாய நிலத்துல அவங்க சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பையனும் நல்லாவே விவசாயம் பாக்குறான், மாடு மேய்க்கிறான், எல்லா வேலையும் செய்யறான். அப்படித்தான் ஒரு நாள் தோட்டத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரொம்ப டயர்டா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு புகையிற ஸ்மெல் வருதுங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா அவன் இருக்கிற அந்த வீடு அப்படியே புகை வந்துகிட்டு இருக்கு. குபு குபு குபுன்னு புகை வந்துகிட்டு இருக்கு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு அடிச்சவன் பிடிச்சவனு ஓடி போய் பார்த்தா அங்க அவங்க அம்மா அலற சத்தம் கேக்குது. என்ன நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறான். பார்த்தா ஒரு நாலு கொள்ளக்காரங்க உள்ள வந்து மொத்தமா சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க வந்த அந்த அப்பாவோட முகத்தையே அடைச்சு உடைச்சு முகத்தை உடைச்சு சம்பவ இடத்திலேயே செதைச்சு விட்டுறாங்க. யார அப்பாவை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க, அவ இந்த அம்மாவோட கழுத்திலேயே கத்திய வச்சு அறுத்து சங்கறுத்து அவளை சம்பவ இடத்திலேயே செஞ்சு விட்டுறான். இதை நம்ம பையன் அழுதுகிட்டே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க நாலு பேரும் பேசிக்கிறாங்க, சரி இப்போதைக்கு நாம ஒன்னா இருக்க வேண்டாம், ஆளுக்கு ஒரு திசை நோக்கி போயிடுவோம், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது சும்மா இல்லாம அந்த வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பையனும் கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தாங்க இருக்கான். அவங்க அங்க இருந்து போனதும் இவன் வெளியில வந்து அந்த வீட்டுக்குள்ள தன்னோட அப்பாவும் அம்மாவும் எரிஞ்சு சாகுறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்புறம் இதுக்கு மேல நாம இங்க இருந்தா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு